நான் பெருமாள் ஒரு டீ ஒன்று சொல்கிறது ஏனுங்கண்ணா, கடைக்கு வந்தால் ஒரு ஆள் இருக்கக்கூடாது, அதே வாங்கி கூட இதே வாங்கி கூட முடிச்சுக்குவீங்க. சரி காளினா சொல்லுப்பா, டீயை போட்டு கூட பாலியல் எனக்கு என்ற அக்கௌண்ட்ல வந்து பேசிட்டே தான் இருக்கீங்க. யாரும் டீ கேட்ட மாதிரி இல்லை. ஏன்னா கேட்டுல சும்மா நீ வந்துடுவேன் போட்டுடலாம். ஸ்கோர் என்னன்னு தெரியலடா, சார்ஜ் இல்லை, பார்த்து சொல்ல. ஏழு எழுது வயசாச்சு, இன்னும் ஸ்கோர் என்ன சோர் என்ன? விளையாட்டு வீரருக்கு எல்லாம் தேவைதான்டா, போடுறா பார்த்து சொல்றா. இதே மாதிரி அடிக்கு அடிக்கு ஊருக்குள்ள கரண்ட் கட் ஆனா தான் கடை பக்கம் வரீங்க. டீ எப்படிங்க? எல்லாம் ஓசி டீ குடிக்க தானே வராங்க. ஆமா, அதை வாங்க கூட உனக்கு முடியலையே. நீ ஓசி டீ வாங்குவ, அதுக்கு நான் காசு கொடுக்க முடியுமா? நீ போனதுக்கப்புறம் நான் குடிப்பேன். அடா அதை விடுங்க, அந்த டீ பஞ்சாயத்து போய் ஆரம்பினாலும் பேசிக்கிட்டு ஒன்றும் இல்லைங்க. நாச்சிக்கு வந்தாவே கரண்ட் கட் ஆகு அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானுங்க. சரி, நமக்கு தான் எப்படின்னு பார்த்தோம்னா, உங்க கட்சியில் ஒரு மூத்த அமைச்சர் இருப்பார்லங்க. அவரே வந்து எங்கே ஓனாலும் அவர் ஓர ஃபங்க்ஷனை மட்டும் கரெக்டாக கரண்ட் கட் ஆகுதுங்கண்ணா. யார் அந்த மூத்த அமைச்சர்? அந்த தாத்தா கூடயே இருந்தேன், பையன் கூடயும் இருக்கேன், பேரன் கூடயும் இருப்பேன், நாளைக்கு கொள்ளு பேரை வருவாப்புல அவரு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு அவரா. ஓ முத்தனா, விவரமா நாளா தான் நீ இருக்கிற பார்க்கமாட்டி பார்க்கம்ல. ஒண்ணும் இல்லைங்கண்ணா, அப்படிங்க சொன்னீங்களங்க அந்த மூத்த அமைச்சர் ஒருத்தர். ஆமா, அவர் பாத்தீங்கன்னாங்க ஏதோ ஒரு ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாரு. அந்த ஃபங்க்ஷன் இல்லைங்கண்ணா, இது நல்லா அவரோட ஸ்கூல் ஞாபகங்கள் பத்திலாம் பேசிட்டு இருக்கிறாரு. டக்குன்னு கண்ட கட் பண்ணி போட்டாங்கண்ணா. ஏன் இவருக்கும் அணில் அமைச்சருக்கும் ஏதாவது பஞ்சாயத்தா இருக்குமோ? அது நீ என்ன கதையும் தெரியலீங்க. அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிருப்பாங்களாக்குது. பள்ளிக்கூடத்துல வெயிட் பண்ணாரு பத்து நிமிஷம். ஆனா கரண்ட் வந்த மாதிரி இல்லைங்களா, சட்டுன்னு கார்ல ஏறி போயிட்டாருங்க. கோபமிட்டாரு, டென்ஷன் ஆயிட்டாருங்க. அதோட வெளிப்பாடா அடுத்த நாளே ஒரு சம்பவம் நினைச்சீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற அந்த இபி துறை அதிகாரிகள் இருப்பாங்களங்க ரெண்டு பேரு, அந்த ரெண்டு சீஃப் இன்ஜினியரியே பக்கத்தூருக்கு மாத்தி போட்டாங்களாமா, டிரான்ஸ்பர் பண்ணி போட்டாங்க. கேளு, அந்த அமைச்சர் இருக்காருல்ல, அவர் பையனை வந்து எம்பி எலெக்ஷனுக்கு நிப்பாட்டினாப்ல, அப்பவும் பைசா மேட்டர்ல வந்துட்டு மாட்டிக்கிட்டாப்ல. சரிங்க, மாட்டினதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? எங்க கட்சிக்குள்ளேயே சில துரோகிகள் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெக்ஸாகி பேசினாரு. அப்ப யாருன்னு எனக்கு தெரியல, அப்போ தெரியல, இப்ப தெரியுது. சரி, நான் மூச்சு போட்டதெல்லாம் போதும், எனக்கு அந்த முக்கார பிஸ்கட் ஒன்று வாங்கிட்டேன் போடா. ஏன்னா இதை வாங்கி தரதுக்கே உனக்கு முடியல, அப்புறம் என்ன நீ எங்க தலைவரை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்ப வாங்கி தந்தா உங்க தலைவரை பத்தி பேசிடுவா? பிஸ்கெட் தீந்துற வரைக்கும் நீ பேசிக்கலாம். அதான்டா, உங்களுக்கு வாய அடைக்கிறதுக்கு ஏதாவது உனக்கு கொடுத்தா போதும், என்ன வேணா பேசிக்கணும்னு விட்டுருவாங்க. இப்ப எனக்கு என்ன, நீங்க முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்களாங்க, இந்த அணில் அமைச்சருக்கு இந்த கட்சியோட மூத்த அமைச்சருக்கு ஏதோ பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு. ஆமா, நான் வந்து இருக்குன்னு ஏன் இவ்வளவு சோரா சொல்ற அப்படின்னா, இப்ப காட்பாடி பக்கம் எல்லாம் ஒரே ஊரு, ஏதோ இவங்க சொல்ற மாதிரி லைன்ல ஏதோ கோளாறு டிரான்ஸ்ஃபார்ம் பிரச்சனைனே வச்சுக்கலாம் வைங்க. ஊட்டி பக்கம் போயிருக்கிறாருன்னா, ஊட்டியில் வந்து பார்த்தோம்னாங்க இவன் கட்சியில் ஒரு கோடி பேர் நாங்கள் சேர்க்க போகிறோம் புதுசாக அப்படின்னு ஏதோ ஒரு திட்டங்களாமா? உள்ளூர்லேயே முடியல, ஊட்டி போய் பார்க்க போகிறாரு. ஊட்டி போய் பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கோங்களேன், நல்லா கவுண்டருங்க. இருந்தாலுங்க அங்கே போய் பேசலான்னு இவர் கூட என்ன ஆரம்பிக்கல, அப்போதான் அந்த கூட்டத்தை ஆரம்பித்து பேச போயிருக்கிறாங்க. போன உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சுங்கண்ணா, ஒரு தடவை இல்லைங்க ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து கட் ஆகிட்டு இருந்துருக்குதுங்க. ஆமாப்பா, அங்கே நடந்த ஃபுல்லாக அப்படியே டிவியில் போட்டாங்க. என்ன நடந்ததுன்னா, ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருக்காரு கரண்ட் போயிடுச்சு, இவருக்கு யாருக்குமே கரண்ட் போன அனுபவம் ரெண்டு திருப்பு இருக்குல்ல. ஆமா, உடனே அந்த இபி இன்சார்ஜுக்கு போனை போட்டு என்னப்பா இந்த மாதிரி கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு கேட்டிருக்காப்ல. எங்க கரண்ட் போயிடுச்சுன்னு கேட்டவுடனே டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன, ஒரு மூணு அமைச்சர் வந்திருக்கோம், இங்க வந்து கரண்ட் அடிக்கடி போகுது, நீ வந்து என்ன நேரில் வந்து பாரு அப்படி பெட்டி பிடிக்கலாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோன்ட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டாருங்களா? ஆமாம், ஆயிட்டாரு. ஒரு அமைச்சர் இருக்கிற இடத்துல கரண்ட் அப்படி பிடிங்கி விடலாமா, அதனால டென்ஷன் ஆயிருப்பாரு. ஏடா, மின்சாரத்துறையும் நீங்க தானே பேருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இவர் பேசிட்டு இருக்காரு. என்னமோங்கண்ணா, இவங்க கட்சிக்குள்ளீங்க அந்தந்த துறைக்கு நல்லது பண்றாங்களோ இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா மோதிக்கிறாங்க. ஏப்பா, இவங்களுக்குள்ளேயே சண்டையா போட்டு மக்களுக்கு உண்டான பிரச்சனையை எதையும் பார்க்க போறது இல்லை, நம்ம தான் நமக்குள்ளதை பாத்துக்கணும்.